இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு பிரதோஷ காலங்களில் நம்ம தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் எப்படி எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாகவே இதை ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபைடாக சொல்லணுன்னா, பிரதோஷ காலங்களில் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் தோஷங்களை நீக்கும், எப்பேற்பட்ட பாவங்களை நீக்கும்ங்கிறது தான் உண்மை, சரிங்களா? இதுலேயே நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சனி பிரதோஷமில் பண்ணும் பொழுது சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகளும், அதே மாதிரி உங்களுக்கு மந்தமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களும், நோய் சம்பந்தமான விஷயங்களும் போயிடுதுங்கிறதும் உண்மையே. இப்போ பிரதோஷ காலங்களில் செய்யக்கூடிய எல்லா பூஜைகளுமே சிறந்த பூஜையே. இதில் சாஸ்திரம்ங்கிறது வேறு, சம்பிரதாயம்ங்கிறது வேறு. இப்படித்தான் நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், இதையும் செஞ்சு பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் நீங்கள் செய்யக்கூடிய கோயில்கள் பூஜைகள் போகிறது அதுவும் உண்மையே. நீங்கள் செய்யக்கூடிய கோயில்களில் போயிட்டு நீங்கள் அபிஷேகத்துக்கு சுவாமிக்கு கொடுக்கறது அதுவும் உண்மையே. அதோடு சேர்த்து இதையும் நீங்கள் செஞ்சுக்கும் போது இன்னும் ஒரு உங்களோட ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. ஸோ அந்த வகையில் ஸோ வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த பிரதோஷ காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, பானலிங்க பூஜை செஞ்சுக்கோங்க. இந்த பிரதோஷ காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், டெய்லியே பிரதோஷ காலங்களும் உண்டு, சரிங்களா? அந்த பிரதோஷ காலத்தில் த்ரயோதசி திதியில் வர பிரதோஷமும் உண்டு, டெய்லி வரக்கூடிய பிரதோஷ காலங்களும் உண்டு. ஒருவேளை அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாலும், தாராளமாக அந்த பிரதோஷ காலங்கள்ங்கிறது சிம்பிள், அது யாருக்காக தெரிஞ்சதுன்னா தினசரி பிரதோஷ காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு, முதல்ல வரக்கூடிய 10 அன்பர்களுக்கு நம்ம ஒரு இலவசமாகவே ஒரு பொருள் வந்து ஆன்மீகம் சம்மந்தமாக, எப்படி நான் இவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி இதில் இலவசமாக உங்களுக்கு நம்ம தருவோம். இதுக்காக 10 பேருக்கு தரும்போது நிறைய பேர் பேசும்போது என்னால் நிறைய பேர் பண்ண முடியலை. அதனால் ஃபஸ்ட்டு 10 பேருக்கு வாட்ஸ்அப்பில் 8110933000, அது டெய்லி வரக்கூடிய பிரதோஷ காலம் என்ன, அதில் பண்ணால் அதில் என்ன நன்மை கிடைக்கும்ங்கிறத, அந்த ஆன்மீகம் வளரணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் செய்கிறவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பரிசு உங்களுக்கு காத்துட்டுருக்கு, அதையும் நீங்கள் செய்யலாம் அன்பர்களே. அதை நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க இந்த விஷயத்துக்காக. ரைட், அடுத்தது இந்த பிரதோஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது பானலிங்க பூஜை செய்யுங்க. இந்த பானலிங்க பூஜை செய்யும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது, இந்த பானலிங்க பூஜை எப்படி செய்யணும். ஒன்றும் இல்லைங்க, அதாவது அன்பினால் உருவானவர் தான் பரமேஸ்வரன், சரிங்களா? அந்த பானலிங்கமாகப்பட்டது, அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, தாந்திரிக லிங்கம்னு பேர். ஏன்னா அம்பாளுக்கு வந்து தாந்திரிக சாஸ்திரம் கற்றுக்கும் பொழுது அம்பாள் தூங்கிடுறா, அந்த இடத்துல தான் நர்மத கரையில் வரும்பொழுது தான் சிவன் வந்து சபிச்சர்றார், யாரன்னா பார்வதி தேவியை, நீ மீனவளாக போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்து மீனவ பெண்ணாக இருந்து அதுக்கப்புறமா திருப்பியும் பார்வதி தேவியாக வரும்பொழுது தான் அந்த நர்மத கரையில் குடிக்கும்பொழுது தான் அந்த லிங்கம் உருவாகிறது, நர்மதேஸ்வர லிங்கம்ன்றதும் அந்த கதையே. ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன், அது வந்து சுயம்பு லிங்கம். சில பேருக்கு பானலிங்க பூஜைன்னு சொன்னால லிங்கமா அப்படின்னு சொல்கிறா, இதெல்லாம் ஒரு பொய், சில பேர் பொய் சொல்லி வச்சுட்டாங்க. சிவலிங்கத்தை கும்பிட்டா அவங்களுக்கு கஷ்டம் வரும், சிவலிங்கத்தை கும்பிட்டா அது வரும் இது வரும்னு. பானலிங்கத்தை கும்பிடக்கூடிய எந்த ஒரு குடும்பத்திற்கும் வந்து கர்மதோஷங்கள் விலகும், அதே மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் வெளியே வந்துடுவாங்கன்ற சத்தியமான உண்மை. அதுவும் அந்த பிரதோஷ காலங்களில் நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் பண்ணும் பொழுது, அதே மாதிரி நமஸ்கார வழிபாடுன்னு உண்டு, அபிஷேக ஆராதனைகள்னு உண்டு, இது எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? அந்த பூஜைகளையும் நீங்கள் செஞ்சுட்டு அதை நீங்கள் வந்து நீர் விட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். ஏன்னா அபிஷேக பிரியர்லவா, அதை நீங்கள் நீர் விட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். நீர் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மூலையில் தெளிங்க. தயவு செஞ்சு இது உடனே வாஸ்துவான்னு கேட்டுறாதீங்க, வாஸ்துக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு மூலையில் கொண்டு போய் லைட்டாக தெளிக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் தலையிலேயே வந்து நீங்கள் பிரதோஷம் பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் பண்ணும்பொழுது தலையில் தெளிச்சிக்கலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுதும் நல்ல பலனை கண்டிப்பாக உறுதியாக கொடுக்கும். அதே மாதிரி இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல செல்வ வளம் தரும் சிவ வழிபாடு அப்படிங்கிறத ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி இதே இதில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள், சகல செல்வ வளம் தரும் சிவ வழிபாடுன்னு போட்டிங்கன்னா அந்த மந்திரமும் வரும். ஏன்னா அந்த மந்திரம் வந்து கொஞ்சம் லென்த்தான மந்திரமுங்க, அதனால் அந்த மந்திரத்தையும் போட்டு விட்டுக்கோங்க. வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தையும் போட்டு விட்டுக்கோங்க, அது வரும். ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி அப்படின்ட்டு வரும், சரிங்களா? அந்த மந்திரத்தையும் நீங்கள் போட்டுன்னு வரும்போது அது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதை வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க,
அந்த வில்வத்தை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதை வந்து நல்லா பொடி பண்ணி அதை தேனில் கலந்து சாப்பிட சாப்பிட உடம்புலையும் மனசுலையும் உள்ள எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அது சரியாயிடும். அப்போ அந்த வில்வத்தை சாப்பிட்டு பண்ணும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உடம்பு சூடு கொடுக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நல்ல எண்ணெயோ இல்லை பசு நெய்யோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட சாப்பிட அந்த சூடு தணிஞ்சிரும். அதே மாதிரி இந்த பிரதோஷ காலங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல பசு நெய் இருந்தது அப்படின்னு சொன்னால் யாருக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கோ அவங்க தலையை ஒரு 27 தடவை சுயமாக கிளாக் வைஸில் சுற்றிட்டு இதை கொண்டு போய் சிவாலயத்தில் சொல்லிகிட்டே கொடுங்க, சொல்லாமல் கொடுக்காதீங்க. இது வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால சிவனுக்கு வந்து கர்ப்ப கிரகத்துக்கு வேண்டின்னு எங்கள் குரு சொன்னாங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அடுத்த லெவல் பலன்கள் கிடைக்குங்கிறதும் உண்மையே. அப்போ நீங்கள் தலையை 27 அது அந்த நெய் வாங்குறது வந்து நாட்டுப்பசு நெய்யாக வாங்கிக்கோங்க அன்பர்களே. அது பல விவசாயிகளையும் காப்பாற்றுங்கிறத தயவு செஞ்சு அன்பாக புரிஞ்சுக்கோங்க. அது பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விவசாயியாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. அது ஜெர்சி மாடு பசுன்றத விட நாட்டு பசு வச்சுருக்கவங்களுக்கு பண்ணுங்க. அதை நீங்கள் பண்ணும் பொழுது, அதை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்குதுங்கிறதும் உண்மையே. அதை கொண்டு போய் கர்ப்ப கிரகத்தில் நீங்கள் கொடுத்துட்டு வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி தான், ஒருவேளை எனக்கு நெய் வாங்கிறதுக்கு வசதி இல்லைங்க, எனக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சு பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். இதே பிரயோகத்தை செக்காட்டின நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த செக்காட்டின நல்லெண்ணெய் எடுத்து வச்சுட்டு தலையை 27 கிளாக் வைஸில் சொல்லிவிட்டு, ஆனால் அங்கே பூஜை செய்கிறவங்கள்ட்ட போய் கொடுங்க, சொல்லும் பொழுது சொல்லிவிட்டு கொடுங்க இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இது இருக்குது, இதை நீங்கள் வந்து கர்ப்ப கிரகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க நண்பர்களே. இதையும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, படிப்படியான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் நல்ல பெரிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி பொருளாதார ரீதியான அடுத்த லெவலில் முன்னேற்றம் வேணும்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த நெய்யை நீங்கள் கொடுத்துட்டே வர 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 வர, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தாலும் சரி, இன்னும் நல்லா வசதியாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நல்ல நெய் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க சிவபெருமானுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க, அந்த அபிஷேகத்துக்கு கொடுக்கும் பொழுதும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு சிவனுக்கு செய்கிறது. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி அபிஷேகங்கள் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு என்னென்ன பலன் உண்டு அப்படின்னு கேட்குறவங்களா இருந்தால் உடனே அனுப்பிச்சிட்டு உடனே கேட்காதீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு அன்போடு அனுப்பிச்சி வைக்கிறேன், அதுக்கெல்லாம் எனக்கு காசுலாம் வேண்டாம் அப்படிங்கும் பொழுது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன். அந்த அபிஷேகங்களையும் நீங்கள் போய் பண்ணிக்கோங்க. சிவாலயத்தில் நீங்கள் செய்ய 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 நிறைய மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. இந்த ரகசியங்களெல்லாம் நீங்கள் லோக்கா சமஸ்தா சுக்கினோ பவந்து. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைச்சதுனால அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.